இயக்குனர் மணிரத்னம் மீது கிட்டத்தட்ட ஒரு 50 அதிகமான படைப்பாளிகள் மீது ஒரு கடிதம் அனுப்புனாங்க பிரதமர்கிட்ட. இங்கே போராட்டம்லாம் நடத்தலை இவங்க. இப்போ வந்து அவங்க மேலே தேச துரோக வழக்கு பதிவாயிருக்கு. இப்போ 2 அதுதான் முக்கிய செய்தியாக இருக்கு. இப்போ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக பதியப்பட்ட வழக்கு கிடையாது. பாஜகவுக்கும் இதுக்கும் பாஜக சார்ந்த பிரதமருக்கு, பிரதமர் மோடிக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் மீதான ஒரு வழக்கு தான் இது, தேச துரோக வழக்கு. கேள்விகள் எல்லாமே அந்த வழக்கறிஞர் தான் கேட்கணுமே தவிர பாஜக கிட்ட கேட்கறது சுத்தமா அடிப்படை இல்லாத விஷயம். பாஜகவின் அழுத்தம் இல்லாம இது இப்படி ஒரு தேச துரோக வழக்கே பதிவாயிருக்காதுன்றாங்க. கிடையாது. திரு மணிரத்னம் அவர்களாகட்டும், திருமதி ரேவதி ஆகட்டும், அடூல் கோபாலகிருஷ்ணன், இவ்வளவு பெரிய ஆளுமைகளா கலைத்துறையில இருக்காங்கன்னு சொல்றீங்க. சோ இவ்வளவு பெரிய ஆளுமைகளா இருக்கக்கூடியவங்க பச்சை பொய்ய வந்து பரப்புறதுன்றது நியாயமா? மணிரத்னம், ரேவதி உள்ளிட்ட அந்த 49 பேர் மீதான தேச துரோக வழக்கு போடுறதுல பாஜகவுக்கும் உடன்பாடு இல்லை. உண்மையிலே இவங்களுக்கு அறம்ன்ற ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்கும் மனசுல இருந்திருக்குன்னா, நாங்க கோட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம், மறந்துடும் அப்படின்னு சொல்ற பெருந்தன்மை இந்த அறிவு ஜீவிகளுக்கு கிடையாது. சுபஸ்ரீயோட பேனர் கலாச்சாரம் முடிஞ்சிடும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசு போய் பேனர் வைக்க உரிமை கோரிடுச்சு. அதே மாதிரி எந்த ஒரு விபத்து ஏற்படும் வண்ணம் பேனர் நாங்கள் வைக்க மாட்டோம்னு பாஜக அதுக்கு ஆதரவு கொடுக்குது. பேனர் வேணுமா என்ன? ஏன் பிரதமர் வந்து பேனர் வச்சாதான் வருவாரா என்ன? அந்த துயரமான சம்பவம் நடந்திருந்தாலும் நீதிமன்றமோ இல்லை மற்ற கட்சிகளோ பேனர் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்கல. ஏர்போர்ட்லேருந்து விமான நிலையத்திலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் சாலைகளில் ஒரு 200 தள்ளி தான், சாலையை விட்டு ஒரு 200 தள்ளி தான் அதை, சாலையை ஒட்டி பேனரே இருக்காது அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு எஸ் ஜி சூர்யா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ் ஜி சூர்யா, எப்படி இருக்கீங்க? தமிழக பாஜகவின் தலைவரை எப்போ போட போகிறாங்க? மத்திய அரசு என்ன சொல்லுது? மத்திய பாஜக என்ன சொல்லுது? சாரி, மன்னிக்கவும். இல்லை, பல மாநிலங்களில் வந்து தலைமை பொறுப்பு வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அது வந்து மத்திய குழு கூடி முடிவு செஞ்சு விரைவில் அறிவிச்சிடுவாங்க. ஸோ காலியாக இருந்த சில மாநிலங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாயிடுச்சு. ராஜஸ்தான், பீகார் அந்த மாதிரி மாநிலங்களில். இப்போ தமிழகம், தெலுங்கானா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் மாநிலங்கள் பாக்கி இருக்கு. ஸோ விரைவில் அறிவிச்சிருவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து தலைமை எடுக்கிற முடிவு தான். சரி, அது தனிப்பட்ட கருத்துன்னு எதுவும் கிடையாது. சரி, இயக்குனர் மணிரத்னம் மீது, இயக்குனர் மணிரத்னம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 அதிகமான படைப்பாளிகள் மீது ஒரு தேச துரோக வழக்கு பதிவாயிருக்குது பீகாரில். இந்த வழக்கு எதற்காகனா, ஜூலை மாதம்னு நினைக்கிறேன், மோடிக்காக ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக. நாட்டில் சகிப்புத்தன்மை குறைஞ்சி போச்சு, அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நிறைய வந்து மோதல்கள், கொலை, தற்கொலைகள் நடக்குது, இதையெல்லாம் தடுக்கணும் நீங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க. சொல்லலாம் இல்லை, கருத்து சுதந்திரம் உள்ள நாடு தானே இது. அதை தான் சொன்னாங்க, ஒரு கடிதம் அனுப்புனாங்க பிரதமர்கிட்ட. இங்கே போராட்டம்லாம் நடத்தலை இவங்க. இப்போ வந்து அவங்க மேலே தேச துரோக வழக்கு பதிவாயிருக்கு. இப்போ 2 அதுதான் முக்கிய செய்தியாக இருக்குது. எதுக்காக இந்த வழக்கு? நீங்கள் அதை பாஜக ஏன் இதை விரும்புகிறீங்களோ இதையெல்லாம்? இந்த வழக்கு பற்றி பேசிட்டு அப்புறமா அந்த கடிதத்தை பற்றியும் கொஞ்சம் பேசலாம். இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடிதம் எழுதினதுக்கு அப்புறமாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் ஆகட்டும், அதை எதிர்த்தோ அதற்கு எதிர்வினையோ மத்திய பாஜகவோ இல்லை எந்த மாநில பாஜகவோ செய்யவே கிடையாது. இப்போ அந்த சுதிர் குமார் ரோஜா அப்படின்ற ஒரு வழக்கறிஞர், அவர் 1996 ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாரு. இந்த வழக்கோடு சேர்த்து 746 வழக்குகள் இந்த மாதிரி பொதுநல வழக்குகளாக பதிவு செஞ்சுருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு எதிராகவும் பல வழக்குகள் வந்து அவர் பதிந்திருக்கார். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய சுஷில்குமார் மோடி, அவருக்கு எதிராக நிறைய வழக்குகளை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்காரு. ஏன்னா அவர் வந்து அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 வந்து நிதித்துறை அமைச்சராக இருக்கார். இந்த விஷயங்கள் பண்ணணும் பண்ண வேணாம் அந்த மாதிரி அந்த 746 வழக்கில் பாஜகவுக்கு எதிராக பதியப்பட்ட வழக்குகளும் இருக்குது.
இன்னும் அமிதாப் பச்சன் அவர்களுக்கு எதிராகவும் ஐஸ்வர்யா ராய்க்கு எதிராகவும் இந்த மாதிரி அவர் போடாதவங்களே கிடையாது அப்படின்ற அளவில் சொல்லலாம். சோனியா காந்தி அவர்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்கிறாரு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொரடாபாத் அப்படின்ற ஊரில் வந்து அந்த காங்கிரஸ் அலுவலகத்தில் இந்து தெய்வங்களை வந்து சோனியா காந்தி அவர்கள் உருவம் பொறித்து நிறைய ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்கிறாரு. அந்த வழக்கில் வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இந்த மாதிரி பொதுநல வழக்குகளை பதிவு செய்கிறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதியை நிலைநிறுத்துறதுக்காக நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி மக்களுக்கான நீதியை பெற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக பதியப்பட்ட வழக்கு கிடையாது, பாஜகவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, பதிந்தவர் பாஜக கிடையாது. அது வழக்கு பதிஞ்சப்பவும் கட்சியிலிருந்து எந்த கருத்துமே தெரிவிக்கப்படலை, இப்பவுமே எந்த கருத்துமே தெரிவிக்கப்படலை. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தனிநபரும் நீதிமன்றமும் செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். பாஜக சார்ந்த பிரதமருக்கு, பிரதமர் மோடிக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் மீதான ஒரு வழக்கு தான் இது, தேச துரோக வழக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் குரல் கொடுத்துட்டாங்க தெரியுங்களா? இப்ப சினிமா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. இது பாஜகவின் அழுத்தம் இல்லாம இது இப்படி ஒரு தேச துரோக வழக்கே பதிவாயிருக்காதுன்றாங்க. கிடையாது. அதாவது அவர் வந்து முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு, அதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால அங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீதிமன்றம் போயிருக்கு. அவர் வந்து டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கே பதிவு செய்யறாங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் நிச்சயமா சம்பந்தம் இல்லை. நீங்க சொல்றீங்க இந்தியா முழுக்க பேசுறாங்கன்னு, கடைசி ரெண்டு நாள்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கில ஊடகங்கள்னு சொல்லக்கூடிய NDTV ஆகட்டும், CNN ஆகட்டும், ரிப்பப்ளிக் டிவி, டைம்ஸ் நவ், எதுலேயுமே இதை பற்றின எந்த விவாதமுமே கிடையாது. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அதாவது 2011 இந்த கூடன்குளம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து அங்கே போராடின 7000 மக்கள் மேலே தேச துரோக வழக்கு வந்து பாயப்பட்டது. அப்போ எங்கள் ஆட்சியில் இருந்தது திமுக, மத்தியில் ஆட்சி இருந்தது காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா திரு பினராயி விஜயன் முதல்வராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியோட முதல்வர் அவர்களை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கணக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 119 மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது பல்வேறு நிலைகளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமே பாஜக பண்ணல. அவங்க யாரோ ஒருத்தங்க வழக்கு பெட்டிஷன் போடுறாங்க, அதுக்கு நீதிமன்றம் சொல்லுது. இப்போ இது வந்ததுக்கு அப்புறமே நாங்கள் எந்த ஒப்பீனியனுமே சொல்லல. நடிகர் பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறாரு, எழுத்தாளர் ஒரு படைப்பாளி ஒரு இயக்குனர் அவர் மேலெல்லாம் வழக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு என்ன நிலை அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்விகள் எல்லாமே அந்த வழக்கறிஞர் தான் கேட்கணுமே தவிர பாஜக கிட்ட கேட்கறது சுத்தமா அடிப்படை இல்லாத விஷயம். இப்ப நாங்க ஒருவேளை பதிவு செஞ்சிருந்தோம், இல்ல ஒவ்வொருத்தருடைய பதிவு நான் மேற்கோள் காட்டினும் இப்ப உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கல. மறுபடியும் உங்க பதில வாங்கணும்ன்ற நோக்கத்துல நான் சொல்றேன். சினிமாட்டோகிராபர் திரு PC ஸ்ரீராம் எதுக்குமே பேச மாட்டார், பெரிய லெஜண்ட் அவரு. அவர் பேசியிருக்காரு, கோபம் வருது, அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் நடக்கும் அப்படின்றது வந்து இந்த வழக்கு சம்பந்தமா நான் சொல்லிட்டேன். பாஜக சம்பந்தம் இல்லைன்னு இப்ப இவ்வளவு பேர் கோவப்படுறவங்க கிட்ட என்னுடைய கேள்வி கேட்கறேன். இவ்வளவு பேர் கோவப்படுறவங்களாகட்டும், அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய 49 பேர் ஆகட்டும், இப்போ அவங்க பிரதமர் மோடிக்கு, நான் பாஜகவோட நிலையை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பிரதமர் மோடி அளவுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டவர் இந்திய அரசியலில் நான் பார்த்ததில்லை. 2002 குஜராத் கலவரங்கள்லேருந்து அவர் பிரதமர் ஆன வரைக்கும், ஆனதுக்கு அப்புறமும் அவரை மாதிரி தூற்றப்பட்ட தலைவர் வந்து எனக்கு யாரையுமே தெரியாது. ஸோ எந்த விஷயத்துலையும் அவர் வந்து இவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க, இவங்க மேலே கேஸ் போடுங்க எதுவுமே பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட் குவாலிட்டியே அவர் பண்ணுற கிரிட்டிசிசம்ஸ்க்காக அவர் வந்து எமோஷ்னலாக பொங்கி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காரு, எதையுமே கண்டுக்க மாட்டார். அதையெல்லாம் கடந்து போனவர் தான் அவர். ஸோ அதனால் இதில் அவருடைய ரோல் நிச்சயமாக கிடையாது. கட்சியோட நிலைப்பாடுமாவே பிரதமரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான சுதந்திரம் வந்து இந்திய பிரஜைகளுக்கு இருக்கு அப்படின்றதுல தெளிவா இருக்கும். இது வந்து பாஜகவோட அஃபீஷியல் ஸ்டாண்டு. பிரதமரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த வழக்கு பதியப்பட்டதுல கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லைதான். பட் அது வந்து சொல்லவே இல்லை நீதிமன்ற பாஜக தலைவர் சொல்லியிருக்கீங்க. இல்லை இல்லை, அது வந்து உடன்பாடு கிடையாதுன்றது தான் பாஜகவோட ஸ்டாண்டு. அது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். இது வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் நடக்கிறது, அதில் வந்து நம்ம தலையிட முடியாது. இப்போது அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை பற்றியும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இப்போ திரு மணிரத்னம் அவர்களாகட்டும், திருமதி ரேவதி ஆகட்டும், அடுல் கோபாலகிருஷ்ணன் இவ்வளோ பெரிய ஆளுமைகளாக கலைத்துறையில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடியவங்க பச்சை பொய்யை வந்து பரப்புறதுன்றது நியாயமா? எது திரு PC ஸ்ரீராம் ஆகட்டும், இவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களாகட்டும், இவங்க எல்லாருக்குமே நான் ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுறேன். அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்கள் எழுதுகிறாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஃபேக்ட் செக்கர் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகளின் பிரகாரம்
இந்தியாவில் நடக்கக்கூடிய ஹேட் கிரைம்ஸ், அதாவது மதம் சார்ந்த ஹேட் கிரைம்ஸாக நடக்கக்கூடியதில் மொத்த கிரைமில் 64% ஹேட் கிரைம்ஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கப்பட்டிருக்கு. 14% ஹேட் கிரைம்ஸ் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் இந்தியாவில் நடக்கிற ஹேட் கிரைம்ஸில் 78% ஹேட் கிரைம்ஸ் வந்து மத ரீதியாக சிறுபான்மையாக இருக்கிறவர்களுக்கு எதிராக நடக்கப்பட்டிருக்கு. மீது 22% தான் இந்துக்களுக்கு எதிராக நடக்கப்பட்டிருக்கு. அதனால் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் தாக்கப்படுறாங்க இப்படின்ற ஒரு தரவு பதிவு பண்ணிட்டு தான் இதன் மூலமாக இந்தியாவில் வந்து ஒற்றுமில்லை அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க. இப்போது இந்தியா ஃபேக்ட் செக்கர் அப்படின்ற அந்த நிறுவனத்தோட பேரண்ட் பாடி, அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணுற நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்தியா ஸ்பெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம். அந்த இந்தியா ஸ்பெண்ட் நிறுவனத்தோட ஃபவுண்டர் ஃபவுண்டிங் மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட அனலிட்டிக்ஸ் பிரிவோட தலைவாக இருக்கக்கூடிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றவர். முதல் முரண்பாடு, ஒரு காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஒருத்தர் நடத்தக்கூடிய நிறுவனம் அதையும் தேடி பிடிச்சி அவங்க காங்கிரஸ் சார்ந்தவங்கன்னு எடுத்துக்கிறீங்க, கொடுக்குற தரவுகளை நம்பி இவங்க பதிவு பண்ணியிருக்காங்கிறது ஃபர்ஸ்ட். சரி, செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த இந்தியா ஃபேக்ட் செக்கர் அப்படின்ற நிறுவனமே இந்த ஹேட் கிரைம்ஸ் வாட்சை வந்து இப்போ வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த விஷயத்தை இனிமேல் பின்தொடர போடுறதில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள், அதாவது ஹேட் கிரைம்ஸ்ன்னு நாங்கள் எடுக்கக்கூடிய கிரைம்ஸில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தையே நாங்கள் வந்து ஸ்கிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹேட் கிரைம்ஸ்ன்னு மானிட்டர் பண்ணுற ஒரு நிறுவனம், அதை பேஸ் பண்ணி இவங்க போடுறாங்க. அவங்க போன மாதம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து கரெக்டாக செயல்படலைன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்கள் தரவுகளில் பல கோளாறுகள் இருந்திருக்கு, அதில் நிறைய தப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ப்ராஜெக்டையே ட்ராப் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அவங்க வந்து இந்த ஹேட் கிரைம்ஸ்ன்றது லிஸ்ட் ஆஃப் கிரைம்ஸ் போடுவாங்க. உத்தரப்பிரதேசில், பீகாரில், எல்லா மாநிலங்களிலும் நடந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பேஸ்டான வழக்குகளை பேஸ் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இவங்க உண்மையிலே பண்ணுறாங்களா, இது காங்கிரஸ் நிறுவனரால் செய்யப்பட விஷயம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து இதை வந்து சரி செய்து பார்க்குறோம். அவங்க போட்டிருக்கிற கிரைம்ஸ் எல்லாம் இதில் அநியாயமாக பார்த்தீங்கன்னா நிறைய கிரைம்ஸ், இந்துக்களுக்கு எதிராக நடக்கப்பட்ட நிறைய கிரைம்ஸ் வந்து அதில் லிஸ்ட்லேயே வரல. என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு சண்டை வருது, ஒன்றா வசிக்கக்கூடிய ஒரு குடியிருப்பில், அந்த கிரைமை வந்து ஹேட் கிரைம் அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. செகண்டு, இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல கிரைம்ஸ் வந்து இவங்க ரெக்கார்ட்லேயே எடுத்துக்கல. முக்கியமான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அங்கே டெல்லியில் வந்து ஹவுஸ் காஸ்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கோயிலில் வந்து தாக்குறாங்க, கோயிலெல்லாம் அடிச்சுன்னு வரைக்கும் ஒரு இந்து இளைஞர் வந்து காணாமல் போயிடுறாரு, அவரை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க ஹேட் கிரைமில் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. செகண்டு, புல்வாமா தாக்குதல் நம்மளுக்கு தெரியும், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து அந்த அட்டாக் பண்ணதை அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க, இது வந்து மதத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல், இதில் வந்து இந்தியாவை அழிக்கணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு வந்து எங்கள் புனித நூல் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றாங்க. இந்த புல்வாமா தாக்குதலை கூட இவங்க அளவுகோலின்படி ஹேட் கிரைமில் இவங்க கொண்டு வரல. ஸோ இந்த மாதிரி இவங்க இன்க்ளூட் பண்ணாத 70 இன்சிடென்ட்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய நூலில் வந்து இந்த புல்வாமா தாக்குதல் சரியானது, இந்தியாவை அழிக்கணுன்றது பாகிஸ்தானியர்கள் சொல்கிறது, இந்தியாவில் இருக்கிற அடையாளப்படுத்தக்கூடிய வாசகங்கள் இடம்பெடுது. அப்ப அது வந்து ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவர் வேற்று மதத்தையோ இல்ல வேற்று மதத்தை பின்பற்றக்கூடிய நாட்டையோ அட்டாக் பண்ற ஒரு தாக்குதல். இப்போ வந்து நீங்க வந்து ஜென்யூனா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹேட் கிரைமா கிடையாது, இது ஹேட் கிரைம். ஏனா ஒரு மதத்தை பின்பற்றறவ இன்னொரு மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களையும் நாட்டையும் அட்டாக் இல்ல. அந்த ஹேட் கிரைம்ஸை நீங்க நிறைய தரவுகள் எடுத்து வந்து பேசுறீங்க. என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதாங்க, மோடி அரசின் கீழ இருக்கிற மத்திய அரசுல இப்போ வந்து கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? உறுதியா இருக்கு, அவங்க இல்லன்றாங்க, அதுதான் என்னுடைய வாதம். அவங்க இல்லன்னு சொல்லட்டும், நான் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ வந்து முந்தானித்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில், பெரிய குப்பம்ன்ற கிராமத்தில், அங்கே இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கு கூடவே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப செல்வாக்கான திமுக பிரமுகர் ஒரு காரில் வந்து உட்காந்து மது அருந்திட்டுருக்கார். மது அருந்திட்டு இருக்கும்போது என்னாவது, அந்த பக்கம் ஒரு 4 பசங்க வராங்க. அந்த 4 பசங்களில் ஒரு பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி சிகரெட் வாங்கிட்டுவான்னு சொல்கிறாரு. அவன் வந்து முடியாதுன்னு சொல்கிறான். உடனே அந்த மது அருந்திட்டு இருந்தவர் அந்த போதையில் என்ன பண்ணுறாரு, காரில் வச்சுருந்த கத்தி எடுத்து அந்த பையனை குத்தி கொன்னுடுறாரு. இது வந்து ஒரு கிரைம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியோட முன்னாள் மேயர், ஒரு பெண், திமுகவை சேர்ந்தவங்க,
அவங்க வந்து கொல்லப்படுறாங்க. அவங்க கணவர் திமுக பக்கம் எடுக்கும்போது பிஜேபி பக்கமும் எடுங்க, அதிமுக பக்கமும் எடுங்க. அதிமுக பக்கம் அந்த அந்த டீடைல் நீங்க எடுக்கிறது கிரைம் இந்த பக்கமும் பிஜேபி சார்பிலும் பண்றாங்க, அதிமுக சார்பிலும் பண்றாங்க. அந்த டீடைல் எடுங்க சொல்றேன் நான். இப்போ திருநெல்வேலியில அந்த மேயர், அந்த மேயருடைய கணவர், அங்க இருக்கிற பணிப்பெண் இவங்க எல்லாம் கொல்லப்படுறாங்க. அது வந்து ஏன் பண்றாங்கன்னா, உட்கட்சி பகையினால இன்னொரு பிரமுகரை வளர விடாம பண்ணதுனால அவங்களோட பையன் வந்து இந்த கொலையை பண்றான். ஸோ இந்த கிரைம் வந்து ரிலீஜியஸ் கிரைமா லா அண்ட் ஆர்டர் கிரைமா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இது வந்து லா அண்ட் ஆர்டர் கிரைம். வேற ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, இப்போ வந்து லலிதா ஜுவல்லரியில வந்து பணம் வந்து நகை திருடுறாங்க. ஸோ அது வந்து ரிலீஜியஸ் கிரைம் கிடையாது, அது வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். சரி, இதே மாதிரி வடக்கிந்தியாவில் இந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நடக்கும்போது, ஒரு கொலை நடக்கும்போது, ஒரு கற்பழிப்பு நடக்கும்போதோ, இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க கைது செய்யப்படுறாங்க. இல்லை ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்துமரோ அந்த குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தா மாற்று மதத்தில் இருக்கிறவங்க கைது செய்யப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எல்லாமே வட மாநிலங்களில் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டி வச்சு அடிக்கல, அவங்கள வந்து கொலை பண்ணல, அதெல்லாம் நடக்கவே இல்லையா? அந்த காட்சிகள்லாம் நடந்ததுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இப்போ சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல அந்த மாதிரி காட்சிகள் நடந்தது. ஆமா, ராஜஸ்தான்ல ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. நீங்க வந்து எங்க இந்த மாதிரி மாட்டிறச்சி இது நடந்தாலுமே பிஜேபியோட நீங்க ஒட்டு இந்துத்துவ அமைப்புகள், பாஜகவை சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்றது எவிடன்ஸோட காட்டுறாங்களே. அதே ராஜஸ்தான்ல 6 மாசத்துக்கு முன்னாடி ஆழ்வார்ல இஸ்லாமியர்கள் வகிக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து 3 பசுமாடுகளை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதையும் ஒரு இஸ்லாமிய குழு தான் கடத்திட்டு போயிடுறாங்க. இதே இஸ்லாமிய குடும்பம் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், எங்கேயோ நடக்கிற ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட் கொண்டு வந்து இது வந்து மோடி சொல்லி பண்றாங்க, பிஜேபி சொல்லி பண்றாங்க, இந்துத்துவா பண்றாங்க இப்படின்னு சொல்றது வந்து வாடிக்கை ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த இந்தியா ஃபேக்ட் செக்ன்ற தரவே எதுக்கு சொன்னேன்னா, இந்த திரு மணிரத்னம் அவர்களும் திரு ரேவதி அவர்களும் இவங்கெல்லாம் எழுதின கடிதத்தில் அந்த வெப்சைட்டை மேற்கோள் காட்டி தான் மேற்கத்திய நாடுகள், வாஷிங்டன் போஸ்ட் ஆகட்டும், நியூயார்க் டைம்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து இந்த மாதிரி கட்டுரைகளை எழுதி இந்தியாவே வந்து என்னமோ ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற மாதிரியும், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாருமே தாக்கப்படக்கூடியவங்களாகவும் சித்தரிக்கிறாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இல்லைனாலும் அவங்களுடைய அப்பாரிட்டஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வந்து நம்ம ஆட்சிக்கு வர முடியலனாலும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா வந்து கிரியேட் பண்ணிட்டு மிரட்டிலாம் பார்க்கலங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மாட்டுக்காக கொண்டு பண்ணவங்க, இந்த எல்லா கேசஸுமே வந்து ரெஜிஸ்டர் ஆகி வெவ்வேறு நிலைகளில் இருக்குது. இப்போ யாருமே எந்த இடத்துலையுமே வந்து இவங்க பண்ணிட்டாங்க, இவங்களை விட்டுருங்க அப்படின்ற நிலை நடக்கலை. முக்கியமாக மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் கடைசி 6 மாசங்களில் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அங்கே பாஜக ஆட்சியில் கிடையாது, மாநிலத்தோட லா அண்ட் ஆர்டர் வந்து மாநில அரசு கையில் தான் இருக்கு. ஸோ இதுக்கும் பாஜகவுக்கும் முடிச்சு போடுதுன்றது தப்பு. ஆனால் இந்த கேட்டில் தீஃப்ன்றது வட இந்தியாவில், குறிப்பாக வந்து வெஸ்ட் யூபியில் மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. அது திருடுறதுனால அங்கே இருக்கிற வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏன்னா கிராமங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெவன்யூ கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கனாலே அந்த மாடுகளாக தான் இருக்கும். நான் அந்த ஆழ்வாரில் சொன்ன தீர்ப்பு மட்டும் பேசுறீங்க, மாட்டிறச்சி சாப்பிட்றவங்களை அடிச்சு கொள்றது, அடிக்கிறது, தாக்குதல் சம்பவம், அதையெல்லாம் பேசுங்க சார். சொல்லுங்க, உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறீங்க. அதாவது அந்த நீங்க சொல்ற இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஆமா, அதையும் பேசுங்க. அதை வந்து பிரதமரும் கண்டிச்சிருக்காரு, கண்டிக்கப்பட வேண்டியவங்களும் கண்டிச்சிருக்காங்க. அவங்க மேல வழக்குகள் பதியப்பட்டு விசாரணை நடக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு என்னைக்குமே நாங்க ஆதரவுன்னு சொல்லவே கிடையாது. சரி, அது வந்து ஒரு சில பேர் பண்ண விஷயங்கள், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் போயிட்டு தான் இருக்கு, அதை ஆதரிக்கணும்னு நாங்கள் சொல்ல. பட் அந்த 2-3 இன்சிடென்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய கேட்டில் தீஃப் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றது தான் தப்பு. மணிரத்னம், ரேவதி உள்ளிட்ட அந்த 49 பேர் மீதான தேச துரோக வழக்கு போடுறதுல பாஜகவுக்கும் உடன்பாடு இல்லை உண்மையிலே இவங்களுக்கு அறம்ன்ற ஒரு விஷயம் இவங்க எல்லாருக்கும் மனசுல இருந்திருந்ததுனா, நாங்க கோட் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தப்பு, அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம், எனக்கு தெரிஞ்சு
சுதந்திரமா பேசலாம். அப்போ நிச்சயமா பேசாமலாம் இல்ல, இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் என்ன வேணாலும் பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊடகங்கள்ல இருந்து எதிர்கட்சியில இருந்து கரிச்சு கொட்டாத வார்த்தைகள் கிடையாது. பிரதமர் ஆகட்டும் ஆளும் கட்சி ஆகட்டும், இப்ப எந்த ஊடகம் மேல நடவடிக்கை எடுத்தாச்சு, யார் மேல வந்து நாங்க டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் போட்டுக்கோம், அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பேசினா டெஃபமேஷன் கேஸா போட்டு வந்து அவங்களை வந்து. நீங்க டெஃபமேஷன் கேஸ் எல்லாம் பாஜக போடல, இப்ப ஊடகங்களை மிரட்டுறாங்களா இல்லையான்றது கடந்த சில மாதங்களாகவே வாதங்களாக நிறைய போயிருக்குது. அதை மக்கள்கிட்டே விட்டுருவோம், மக்களே தெரிஞ்சுக்க போகிறாங்க. நாம் அதுக்காக மறுபடியும் நம்ம விவாதம் பண்ணுறது வேண்டாம். அடுத்த கேள்விக்கு நான் வந்துடுறேன் சார். லலிதா ஜுவல்லரி ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்குது. கடந்த 2-3 நாட்களாக இதுதான் பெரிய விவாதம். அதில் வந்து முக்கிய தலைவனாக இருந்த ஒருவர் வந்து பிடிபட்டிருக்கார். அவர் பாஜகவை சேர்ந்தவர் அப்படின்னு வைரலாக சமூக வலைதளங்களில் நிறைய எழுதுறாங்க. அவர் வந்து பாஜக பொறுப்பாளராக என்ன சொல்கிறனே, திமுக இணைய பிரிவு இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் திமுக இல்ல இல்ல அவங்க பரப்புனது இது, அது ஆதாரத்தோட சொல்லலாம். இல்ல இல்ல ஆதாரத்தோட நீங்க சொல்றீங்கன்ட்டு ஒவ்வொரு முறையும் என்னன்னா தம் வீட்டு பைப்ல தண்ணி வரலாம் கூட திமுக தான் காரணம். நீடுவீங்க இந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா பேசுவோம். நம்ம இந்த கருத்தை முதல் முதல்ல ட்விட்டர்ல பதிவிட்டது வந்து திமுக ஐடி பிரிவை சார்ந்த ஒரு ஹேண்டில், டிஎம்கே ஃபார் டிஎன் அப்படின்ற ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு. இவங்க ட்வீட்ஸ் வந்து அது அவங்க அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வம் கிடையாது, ஆனா அதிகாரப்பூர்வ கணக்குகள் இதுல வர ட்வீட்ஸ் அடிக்கடி ரீட்வீட் பண்ணுவாங்க. சரி, அதுல என்ன சொல்றாங்க, இவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர், பாஜகவை சேர்ந்தவர்னு சொல்ல அடிஷனலா சொல்றாங்க ஏதோ ஒரு பகுதியை குறிப்பிட்டு அந்த பகுதியோட பொருளாளர். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் போட இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் வட இந்தியாவில் போய் எடுத்துட்டு வந்து இங்கே கொள்ளையடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே முற்றிலும் திரு எச் ராஜாவோட இருக்கிற புகைப்படம் மாதிரி சிலதெல்லாம் பரவிடுறாங்க. இந்த விஷயம் பேசும் இப்போ லலிதா ஜுவல்லர்ஸ் வந்து அவங்களை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த மன்னார்குடி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு டிஆர் பாலு அவர்களுடைய பையன் டிஆர்பி ராஜா வந்து இந்த கருத்தை வந்து பதிவு செய்யறாரு. அப்போ இது வந்து ஒரு வதந்தியா பரப்பப்படக்கூடிய ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவே பரப்பும் போது அது நிச்சயமா வந்து அப்செக்ஷனபிளான விஷயம் தான். இப்போ இதுக்கு போய் நாங்க வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா உடனே கருத்து சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிஆர்பி ராஜா போட்டதுனால திமுகவை சேர்ந்த இணைய பிரிவினர் எல்லாருக்கும் அது வந்து ஒரு இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி. டிஆர்பி ராஜா எழுத வேண்டிய நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டார் தெரியுங்களா, இல்ல அதையா ட்விட் பண்ணணும்னு நினைச்சாரு தெரியுங்களா? கலைஞர் மறைந்த கலைஞர் கருணாநிதியுடைய புகைப்படம் போட்டு திருடன் பிடிபட்டான் அவன் திருவாரூர் இருக்காரன்னு ஏதாச்சும் பாஜகவோட பொறுப்பாளர்களோ இல்ல அபிஷியல் ஹேண்டில்ஸ்லயோ அந்த மாதிரி நாங்க எதுவுமே பாஜகவினர் தான் எழுதுறாங்க அப்படின்னு அப்பட்டமா அவங்க சொல்றாங்களே. பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ பக்கங்கள்லயோ, சரி நீங்க என்ன ஆயுதம் எடுக்கிறீங்க அதே ஆயுதத்தை அவங்க எடுக்கிறாங்களோ, ஒருவேளை கேக்குறேன், அதிகாரப்பூர்வ பக்கங்கள்லயோ அதிகாரப்பூர்வமான ஆபீஸ் பேரர்ஸோ இவங்க ஏதாச்சும் பதிஞ்சிருந்தாங்கன்னா தாராளமா நாங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனா சப்போர்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இணையத்தில் செயல்படுறவங்க அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. அது தனி மனித சுதந்திரம், அவங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள் கருத்துக்களை அவங்க பதிவு செய்ய. மறைந்த ஒரு தலைவர் அவரு, தமிழ் தலைவர், அவருடைய புகைப்படத்தை போட்டு திருவாரூர்காரன் திருட மாட்டிட்டான் அப்படின்னு போறது என்னோட இல்ல இல்ல அது யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்க பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் யாரும் செய்யல. சரி, இப்போ இவர் வந்து ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு ஒரு பாஜக கட்சி நிர்வாகி தான் இதை பண்ணாரு அப்படின்னு பரப்புறது அப்பட்டமான ஒரு கீழ்த்தரமான செயலா நான் பாக்குறேன். அதை வந்து அவர் சத்தம் இல்லாம டெலிட் பண்ணிட்டு ஒரு மன்னிப்பும் கேட்கல, எதுவுமே கேட்கல. இப்போ இதுல என்ன ரெண்டு ஆங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் வருது. ஒன்னு வந்து பாஜகவுக்கு சமூகத்துல அவப்பேர் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம், திமுகவுக்கு ஏற்படுத்திட்டீங்க அதனாலதான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பதிவு செய்யறதுனால ஒருவேளை பிடிப்பட்டவர்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கும்னு நாங்க யோசிக்க வேண்டியது இருக்கு. அதை வந்து திசை திருப்பறதுக்காகவும் மடை மாற்றுவதற்காகவும் பாஜகவை உள்ள இழுத்துட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யாராச்சும் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அப்செக்ஷனபிள் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா தாராளமா அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ சமீபத்துல எங்க ஒருத்தருக்கு மேல வந்து டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ண மாதிரி இந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு அப்செக்ஷன்லாம் தெரிஞ்சா தாராளமா அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டும். அதை தவிர்த்துட்டு பாஜக நிர்வாகின்னு போய் செய்தி பரப்புறதும், அதை வந்து இவங்க வச்சிருக்கிற இணைய பிரிவுல இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமா பரப்பு செய்யறதும், வாட்ஸ்அப்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து ட்விட்டர்ல இருந்தும் இந்த மாதிரி ஒரு போலி செயல்கள் செய்வதும், ஒரு மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏக்கு அழகு லட்சக்கணக்கான திமுகவினரோ திமுக சார்ந்து ஏதோ அவங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கான்னு செயல்படுறன்றவங்க யாரோ 4 பேர் எழுதலாம். ஆனா நீங்க எம்எல்ஏவே போட்டாருன்னு சொல்றீங்க, அந்த பதிவை எம்எல்ஏவே பதிவு பண்ணிருக்காரு. போடலாம்னு சொல்லல, ஒரு எம்எல்ஏ போட்டதுக்கு அப்புறமா அந்த வீரியம் வந்து ஜாஸ்தி ஆகுது.
ஸோ அதை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ட்வீட்ஸ்க்கு மேலே நேற்று டேக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, உங்களாலாமே இதுக்கு தான் நீங்கள் அமைதியாக இருந்தீங்களா, இதுக்கு தான் நீங்கள் இது பண்ணீங்களா. அந்த பிடிப்பட்ட ஒரு பேர் முருகன், அதை வந்து ஒரு மத ரீதியான ஆங்கிளில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்து கடவுள் பேர் வச்சுருக்கிறவங்களாம் திருடங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த திமுக இணைப்பிரிவுன்றதே ஒரு மிக மிக மோசமான வார்த்தைகளால் திமுகவினர் தான் எழுதினாங்கன்றது உங்கள் வாதமாக இருக்கு சார். டிஆர்பி ராஜா போட்டார் சரி, மற்றவங்களாம் திமுகவினர் என்ன? ஆமாம், அவர் போட்டார் அதுதான். சமூக வலைதளங்கள்ல இப்போ மற்றவங்களை பற்றி நான் பேச, எஸ்சி சூர்யா மாதிரி ஒரு 10 ட்விட்டர் 50 ட்விட்டர் ஓப்பன் பண்ணலாம் எல்லாருமே. நானும் ஓப்பன் பண்ணலாம் என் பேரில் ஒரு 50 பிரதிநிதி மட்டும் கிடையாது, ஐடி பிரிவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் இந்த பொய்யை வந்து பரப்புறாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் தாராளமாக சப்மிட் பண்ணுங்க. நீங்கள் அவர் வந்து பிஜேபிக்காரர்னு சொல்கிறீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு கேட்டால் நீ வந்து பிஜேபிக்காரர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. சரி, ஸோ இது வந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு போலி செய்தியை யாராவது பதில சொல்கிறது தானே, இல்லை அவங்க கேட்கறது கூட யாராவது பதில சொல்லாமே. பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்ப வேண்டாம் அப்படின்றத திமுகவுக்கு மட்டும் இல்லை என் கட்சிக்காகட்டும் மற்ற கட்சிக்காகட்டும் அது வந்து ஒரு முக்கியமான அளவுகோலாக வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். சரி, இந்திய பிரதமர் அதே மாதிரி சீன அதிபர் ஜீ ஜின்பிங் இருவரும் வந்து ஒரு முதலீட்டாளர் மாநாடு மாமல்லபுரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது வர 11, 12, 13. இந்த மாநாட்டுக்கு வந்து மாநில அரசு பேனர்கள் வைக்க போய் அனுமதி கேட்டிருக்குது. இப்போ தான் சுபஸ்ரீ மரணம் மிகப்பெரிய இழப்பு, தமிழகமே அதை வந்து ஒரு 2-3 நாட்கள் பெரிய கொந்தளிப்பாக எழுதினாங்க சமூக வலைதளங்களில். மட்டும் இல்லாது மக்கள் வெகுஜன மக்களும் ரொம்ப கோவப்பட்டாங்க, எதுக்கு இந்த பேனர் கலாச்சாரம், சுபஸ்ரீயோட பேனர் கலாச்சாரம் முடிஞ்சிரும் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அரசு போய் பேனர் வைக்க உரிமை கோரிடுச்சு. அதே மாதிரி எந்த ஒரு விபத்து ஏற்படும் வண்ணம் பேனர் நாங்கள் வைக்க மாட்டோம்னு பாஜக அதுக்கு ஆதரவு கொடுக்குது. பேனர் வேணுமா என்ன? ஏன் பிரதமர் வந்து பேனர் வச்சா தான் வருவாரா என்ன? இல்லை, செல்வி சுபஸ்ரீ அவர்கள் இருப்பு வந்து நிச்சயமாக ஒரு மிக துயரமான சம்பவம். எனக்கு நல்ல நெருங்கிய நண்பருக்கு வந்து அவங்க நண்பராக இருந்திருக்காங்க, நல்லா பழகினவங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததாகட்டும், அவங்க குடும்பத்தில் பேசினாகட்டும், அது வந்து ரொம்ப ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னொரு பர்சனல் லாஸாக ஃபீல் ஆனது காரணம், அவங்க வந்து எங்களை மாதிரியே இப்போ தான் காலேஜ் முடித்து பாஸ் ஆன ஒரு இளைஞர், கனடா போகணும்னு முயற்சி செஞ்சுருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக வந்து தண்டனை வாங்கணும் அப்படின்றது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. இப்போ வந்து அந்த மரணத்தினால் பேனர் கலாச்சாரம் வந்து நிச்சயமாக வந்து கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும்ன்றதுல கண்ட்ரோல் இல்லை, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பேனர் மொத்தமாகவே வந்து தடை செய்யப்பட்டிருக்கா அப்படின்றது முதல் கேள்வி. இப்போ வந்து அந்த துயரமான சம்பவம் நடந்திருந்தாலும் நீதிமன்றமோ இல்லை மற்ற கட்சிகளோ பேனர் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்கலை. இப்போ என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்குன்னா, அந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் வந்து அனுமதி பெறாமல் ரோட்ல மீடியன்ல வைக்கப்பட்ட ஒரு பேனர். ஸோ அதுக்கு நிச்சயமாக வந்து அனுமதி அஃபீஷியலாக கேட்டிருந்தா கிடச்சிருக்காது, அதை மீறி அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அனுமதி பெற்று வைக்கக்கூடிய பேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த மக்களுக்குமே இடையூறு செய்யாமல் அது வந்து அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வைக்கிற மாதிரி அனுமதி வந்து இன்னைக்கு வரைக்குமே சென்னை மாநகராட்சி முதற்கொண்டு அரசு துறை அதிகாரிகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க, அது அந்த ஹோல்டு எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல போக்குவரத்து வந்து பெருசாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களுக்கான பேனர் இன்னைக்கு வரைக்குமே வந்து நீங்கள் வைக்கணும்னா முறையா பெர்மிஷன் வாங்கி வைக்க வேண்டிய இடத்துல வச்சு சாலையை ஒட்டி பிரதமர் வரும்போது பேனர் இருக்காது அப்படின்னு குறிப்பிட்ட எப்படி சார் சாலை விட்டு ஒரு 200 அடி தள்ளியா? அது வந்து ஒரு ஒரு இடத்துலயும் அந்தந்த அதிகாரிகள் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்திய சீன பிரதமர்கள் சந்திப்பு பேனர் வச்சாதான் பிரதமர் வருவாரா, அந்த கேள்வியில வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. இப்ப அவர் வந்து என் கேள்வியில மக்கள் கேக்குறாங்க, அவர் வந்து பேனர் வைன்னு சொல்ல கிடையாது, அதை பத்தி அவர் நினைக்க போறதும் கிடையாது. இப்போ இந்த மாமல்லபுரம் அப்படின்ற இடம் ஏன் தேர்வு செய்யப்பட்டது, அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது பல்லவ காலத்திலிருந்து சோழர் காலம் வரை மாமல்லபுரம் துறைமுகத்திலிருந்து தான் சீனாவுக்கு வந்து போக்குவரத்து வந்து நடந்திருக்கு, வர்த்தகம் நடந்திருக்கு. நம்ம அதிகமாக பேசக்கூடிய போதி தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பல்லவ காலத்தில் இருந்த ஒரு மன்னரின் வாரிசு அவர், போதி தர்மர் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து இந்த மாமல்லபுரத்தில் இருக்கிற போர்ட்லேருந்து தான் சீனாக்கே முதன்முறையாக டிராவல் ஆகி போகிறாரு. அங்கே அவர் அடைஞ்ச உயரங்கள் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மாமல்லபுரத்தில் இந்த அகழ்வாராய்ச்சி பணியின் போது நிறைய சீன நாணயங்கள் பொருட்கள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, ஸோ அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு தொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால்
மாமல்லபுரம் இடம் தேர்வு செய்யப்பட்டதுன்றது இந்திய அரசு வந்து தமிழகத்துக்கும் தமிழர் வாழ்வுக்கும் கொடுத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அது வந்து முதல்ல நான் பதிவு செய்ய விருப்பப்படுறேன். அதை பற்றி பெருசாக இங்கே ஊடகங்கள்லையோ மற்ற இடத்துலையோ பெருசாக ஒன்றும் பேச்சு கிடையாது. ஸோ எதுவுமே நடக்கலைன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே மோடி செய்யலைன்னு சொல்கிறவர். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு, தமிழ் தமிழ்னு பேசுகிறாரு, நாங்கள் அதையெல்லாம் வியப்பில் பார்க்குறோம். இந்த விஷயம் சரிங்களா, அதை விவாதம் கூட பண்ணுறோம். நான் இது சொல்றேன், மாமல்லபுரம் தேர்வு செய்யப்பட்டதுக்கு எந்த ஒரு பாராட்டுதலும் எதுவுமே யாருமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நம்ம பிரதமர் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துக்க பெருமைப்படுறோம் சார், சந்தோஷப்படுறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். பேனர் வேணான்றோம் சார், நாங்க சொல்ல மக்கள் கேக்குறாங்க. இப்பதான் சுபஸ்ரீ இழப்பு, அந்த ஈரமே காயல, அதுக்குள்ள பேனர் வைக்க போறாங்களேன்னு வருத்தப்படுறாங்க. அதாவது அதனாலதான் தெளிவா வந்து இந்த விஷயத்துல நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா மக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்த இடையூறும் இல்லாம நீங்க வந்து செக்லூடட் ஏரியாஸ்ல பார்க்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து பேனர்ஸ் வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேனர் வச்சாதான்றது கிடையாது. இல்ல, என்னுடைய கேள்வி அது இல்லைங்க. இல்ல இல்ல, ஏர்போர்ட்ல இருந்து விமான நிலையத்துல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் சாலைகள்ல ஒரு 200 அடிக்கு தள்ளிதான், சாலையை விட்டு ஒரு 200 அடிக்கு தள்ளிதான் அதை சாலையை ஒட்டி பேனரே இருக்காது அப்படின்னு உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சந்திப்பு, 2 நாட்டு பிரதமர்கள் அவங்க வந்து சந்திக்கக்கூடிய சந்திப்புன்றது நம்ம அவ்வளோ சின்ன வட்டத்துக்குள்ள குறுக்கிட முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய சந்திப்பு வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பேனர் வச்சாதான் திருப்தி அடையும்ன்றீங்க? இல்லை, சொல்ல விடுங்க. ஜியோ பொலிட்டிக்கல் செனாரியோவில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு சந்திப்பில் அதுக்கு வந்து தேவையான அந்த பிரபலப்படுத்துதலும் தேவைப்படுது. அது தமிழ்நாடு செலக்ட் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசாங்கம் உத்தரவாதம் அளித்திருக்கக்கூடிய பிரகாரம் எந்த தொந்தரவும் இல்லாமல் ப்ராப்பரான அந்த ப்ரொசீஜரோட ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸோட எந்த மக்களுக்குமே பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைப்போன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு திருமணம் ஆகட்டும், வேற ஏதாச்சும் விழாக்கள் ஆகட்டும், ஒரு சாதாரண மக்கள் கூட அந்த அரசு அதிகாரிகளிடம் போய் பெர்மிஷன் பெற்று இந்த மாதிரி பேனர்கள் வைக்கிறதுக்கான அனுமதி இன்னைக்கு இருக்கு. ஸோ அந்த அனுமதி ஒரு மக்களுக்கும் ஒரு கட்சிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை நிச்சயமாக தமிழக அரசுக்கும் இருக்கு. இப்போ இவ்வளோ பெரிய நிகழ்வை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுல தமிழக அரசும் நிச்சயமாக ஒரு அங்கம். அவங்க இல்லாமல் இவ்வளோ பெரிய நிகழ்வை வந்து நடத்த முடியாது. ஸோ அவங்க வந்து இதை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, சுபஸ்ரீ அவர்கள் மரணம் நிச்சயமா வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறதே தப்புன்னு என்னோட பார்வை. ஏன்னா இது எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டி மெஷர்ஸோட நிச்சயமா எந்த கெடுதலும் நடக்கும். பேனரால எந்த பாதிப்பும் இருக்காதுன்றீங்க? பேனரால பாதிப்பு இருக்காத வண்ணம் நம்ம சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு, அது வந்து பின்பற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைத்து கட்சிகளுமே இதை செயல்படுத்தணும். அதே மாதிரி இன்னொரு ஒரு நினைவுபடுத்தலுக்கான உங்களுக்கு ஒரு தகவலையும் சொல்றேன். இன்னைக்கு வந்து அன்னாரிவாளையத்துல புதுக்கோட்டையை சேர்ந்த திமுக, அதாவது மாற்றுக் கட்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு எப்பவுமே வழக்கமாக வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து இணையிறாங்கன்னா பேனரு அண்ணா சாலை முழுவதும் பேனர் காட்சிகளாக இருக்கும். இன்னைக்கு ஒரு இடத்துல கூட திமுக பேனர் வைக்கல, அதையும் நினைவுபடுத்துறோம் உங்களுக்கு. நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி எங்கள் கட்சியிலையும் கீழ்மட்ட கிளை வரைக்குமே நாங்கள் வந்து அனுமதி பெறாமல் எந்த பேனரையும் வைக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாகவே நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எங்கள் கட்சியும் நிச்சயமாக இதை பின்பற்றும்ன்றதுல எந்த மாற்றுக்கிற திமுகவின் இந்த செயலை நான் சுட்டி காட்டுறதுக்கான காரணம் இந்த பேனர் கலாச்சாரத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க, நல்ல விஷயம், தடுத்திருக்காங்க, நிறுத்திருக்காங்க. அண்ணா சாலை முழுவதும் பேனர் காட்சிகளாக இருந்திருக்கும், அதை நிறுத்திருக்காங்கன்றதே பெரிய சந்தோஷமா இருக்குது. அந்த தகவலுக்காக மட்டும்தான் இதை சொல்றேன். நிச்சயமா அது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் இன்னொன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன், 2 ஆண்டுகளாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்காரு. அதை மீறியும் திமுகவினர் நிறைய பேனர்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நிகழ்வுகளுக்கு இவர் போயிட்டு தான் இருந்திருக்காரு. நீங்க சொல்ற இன்னைக்கு தொடங்கப்பட்ட கலாச்சாரம் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் நிச்சயமா வந்து அது நல்ல விஷயம். திமுகவையும் பாராட்டி இருக்கீங்க எஸ் ஜி சூர்யா, அதையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நன்றி திரு எஸ் ஜி சூர்யா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.